இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ நிறுவனங்கள் நம்மளோட நாட்டில் அவங்களோட நிறுவனத்தை ஸ்தாபிச்சாங்க. இது மூலமாக உருவாகக்கூடிய அதிகபட்சமான பொருட்கள் ரொம்ப ஆடம்பரமான நபர்களால் மட்டும்தான் வாங்க முடியுன்ற நிலைமையில் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விலை உயர்ந்தது. இன்க்ளூடிங் ஒரு சில ஸ்நாக்ஸ் வகையும் பெரிய ஆடம்பரமான நபர்களால் மட்டும்தான் வாங்க முடியுன்ற நிலைமையில் இருந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிஸ்கட், கேண்டி, கேக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதனாலேயே அதிகபட்சமான இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ஸ்நாக்ஸ் வகையில் மோகம் இருந்தாலும் அதை வாங்க முடியாத நிலைமை. எவ்வளவு நபர்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல கோபங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அது வன்முறை மூலமா கையாளாம நம்மளோட இந்தியர்களுக்காகவே ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை உருவாக்கணும், அதுக்கு ஏற்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் தான் மோகன்லால் தயாள். இவர் என்ன பண்ணாருன்னா, பொதுவாகவே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை உருவாக்குறதுக்கு அதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது, அதை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, முதல்ல நம்ம தொழில கத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து ஜெர்மனி கிளம்பிட்டாரு. அங்க போய் ஒரு சாக்லேட் ஃபேக்டரியில் வேலை பார்க்குறாரு. சாக்லேட் ஃபேக்டரி சொல்கிற விட எல்லா வகையான ஸ்நாக்குமே உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரின்னு சொல்லலாம். அங்கேருந்து இயந்திரங்களை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறாரு, எப்படி ஒர்க் பண்ணுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ஸ்நாக்ஸ்க்கான ஃபேக்டரியோட ஃபுல் ஃபங்க்ஷனையே இவர் கரைச்சி குடிச்சிட்டாருன்றதான் உண்மை. தென் 1922 திருப்பியும் இந்தியாவுக்கு வராரு. இந்த முறை வரும்போது சாக்லேட்லாம் எப்படி மேக் பண்ணுறது, பிஸ்கட்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்றது A to Z தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தோடனே மும்பையில் இருக்கக்கூடிய வில்லா பார்லே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செயல்படாத ஒரு ஃபேக்டரியை வாங்குறாரு. அந்த ஃபேக்டரியை மாச கணக்கா சரியான முறையில் அவங்களோட மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றதுக்கும் சுத்தம் பண்ணி ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்கும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த 12 நபர்களை பயன்படுத்திக்கிட்டாரு. இறுதியா ஒரு சில மாசங்களே அந்த ஃபேக்டரி ரெடி ஆயிருச்சு கேண்டிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை உருவாக்குறதுக்கு. ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றதே அவங்க முடிவு பண்ணவே இல்லை. என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாங்க, யார் யாருகிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு நேம் பர்ஃபெக்டா அவங்களுக்கு பொருந்தவே இல்லை. இறுதியா அந்த ஃபேக்டரி வச்சிருக்கக்கூடிய இடம் தான் வில்லா பார்லே. அந்த பார்லேன்றதை மட்டும் எடுத்து அப்படியே இவங்க ஃபேக்டரியோட நேம வச்சிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்லே நிறுவனத்தால் முழுக்க முழுக்க கேண்டிஸ் மட்டும் தான் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தாங்க. அதனாலேயே முத முதல்ல இவங்களோட ப்ரொடக்ஷனில் உருவான பொருள்னா அது ஆரஞ்சு கேண்டி. இது போகும் நாளடவில் எவ்வளோ வகையான ஃப்ளேவரில் கேண்டிஸாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் போக போக ஆங்கிலேயர்கள் டீயோட சேர்த்து பிஸ்கட்டும் சாப்பிட்றாங்க, அதை பார்த்து நிறைய இந்தியர்களும் இயங்குறாங்கன்றத பார்லே நிறுவனம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால 1939 கோதுமையால் உருவாக்கப்படக்கூடிய பிஸ்கட்டை முத முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்லேஜி அப்படின்ற பெயரால் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அன்னைக்கான சமயத்தில் இந்தியா முழுக்க இந்த பிஸ்கட் ரொம்ப பிரபலமாகிறதுக்கு உண்மையான காரணம் அதோட விலை தான். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பிரிட்டிஷர்களோட குழந்தைங்களும் இந்த பார்லேஜி பிஸ்கட்டை சாப்பிட விரும்பினாங்க. இதோட விளைவாகவே பிரிட்டிஷர்களால் உருவாக்கப்படக்கூடிய பிஸ்கட் நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பின்தங்கிருச்சு, பார்லேஜி நிறுவனம் முன் வந்துருச்சு. இன்னைக்கான சூழ்நிலையில் நம்ம பார்லேஜி அப்படின்ற நேமால தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே இந்த பிஸ்கட் அறிமுகப்படுத்தும் போது அதை பார்லே குளுக்கோ அப்படின்ற நேம்ல தான் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அந்த பார்லே குளுக்கோ அப்படின்ற நேம மாத்துறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குன்றதா உண்மை. இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியால பெரும்பாலான இடங்கள்ல கோதுமை உற்பத்தி செய்யறதை குறைச்சிட்டாங்க. இதோட விளைவா பார்லே நிறுவனத்தோட ப்ரொடக்ஷனும் ரொம்பவே பாதிச்சிச்சு. ஒரு பெரிய ஒரு கேப்பே விட வேண்டியதாயிருச்சு. அவங்களோட நிறுவனத்தை முழுமையா மூடி வச்சிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு போட்டி நிறுவனங்கள் பார்லே நிறுவனத்துக்கு உருவாயிட்டாங்க. அவங்க எல்லாருமே உருவாக்கக்கூடிய பிஸ்கட்டோட இறுதியில் இருக்கக்கூடிய நேம் குளுக்கோ அப்படின்ற நேம்ல தான் இருந்துச்சு. ஏன்னா பார்லே நிறுவனத்தோட அந்த குளுக்கோன்ற நேம் நிறைய மக்களோட மனசுல பதிஞ்சிருந்துச்சு. அதனால இவங்களோட பிஸ்கட்டை அறிமுகப்படுத்தும் போது ஒருவேளை பார்லே நிறுவனத்தோட பிஸ்கட் தான் அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்படி ஒரு நேமே வச்சாங்க. இது பார்லே நிறுவனத்துக்கும் தெரிய வந்துச்சு. அண்ட் கோதுமை உற்பத்தியும் நம்ம நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்படைய ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் திருப்பியும் அவங்களோட நிறுவனத்தை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ இதை பற்றி அவங்களோட லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மகிட்ட குளுக்கோன்ற நேமுக்கான காப்பிரைட் இல்லை, அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேமை மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பார்லே ஜி அப்படின்ற நேமுக்கு அவங்க இப்போ மாறிட்டாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போது இன்னைக்கான நிலைமையில பார்லே நிறுவனத்தோட சாம்ராஜ்யம் பார்லேஜி மூலமாகவே உருவாயிருச்சு. இந்தியா முழுக்க இந்த பிஸ்கட்டை தெரியாத நபர்கள் யாருமே கிடையாது. தற்போதைய சூழ்நிலையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இவங்களோட பிஸ்கட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 2013 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்லேஜி நிறுவனம் பார்லே நிறுவனம் கிட்டத்தட்ட 5,000 கோடிகளுக்கு மேல அவங்களோட பிஸ்கட்டை வித்தே சம்பாதிச்சிருக்காங்க. இது போக இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களோட போட்டி போடணுன்றதுக்காக பல வகையான பிஸ்கட் ப்ராடக்டையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேமை வச்சு நம்ம பார்லே நிறுவனத்தால தான் இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், 2020 பிஸ்கட் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருப்போம், ஆனால் அது பார்லே நிறுவனத்தோடது. இது மாதிரி பல ப்ராடக்ட் இருக்குது, பட் பார்லே நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்கன்றது நமக்கே தெரியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பல வீடியோஸை எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மாட்ரியஸ் ஆர்கோ.